புதிதாக வகுக்கப்பட்டுள்ள கல்விக் கொள்கையால் மாணவர்களுக்கு அனைத்து விதமான ஒருங்கிணைந்த பயிற்சிகளும் வழங்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இந்தியாவை உலகின் அறிவுசார் ஆளுமையாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வை என்ற தலைப்பின் கீழ் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர், மாணவர்களே, தாங்கள் பயின்ற கல்வி குறித்து சுய பரிசோதனை செய்து கொள்ள புதிய கல்விக் கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆசிரியர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள் என அனைத்து தரப்பினரும் மாணவர்கள் பயின்ற கல்வியை மதிப்பிடும் வகையில் புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய மாணவர்கள் திறமைமிக்கவர்கள் என்பதால் உலகிலேயே முதன்முறையாக நமது நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பள்ளிகளில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். புதிய கல்விக் கொள்கையில் 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்வி பயில வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்தவுடன் சுயசார்புடையவர்களாக விளங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது புதிய கல்விக் கொள்கை குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்த தாய்மொழி கல்வி ஊக்குவிக்கப்படுவதாகவும், மாணவர்கள் மீது எந்தவொரு மொழியும் திணிக்கப்படாது என்றும், விருப்பப்படும் எந்தவொரு மொழியையும் அவர்கள் பயில மட்டுமே வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.